like to give me your home address. I'm a friend of your father's. Give me what I need. Before me, you... Hello friends. இன்னைக்கு நாம 2002 ரிலீஸ் ஆன ரெட் டிராகன்ங்கிற அமெரிக்கன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். தாமஸ் ஹாரியோட ரெட் டிராகன்ங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தி சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ், ஹனிபல், ஹனிபல் ரைசிங் படங்களும் இவரோட நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை அந்த சீரீஸில் வந்த மூணாவது படமாக வச்சுக்கலாம். இந்த படத்தை பிரெட் ராட்னர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆந்தனி ஹாப்கின்ஸ், ரால்ஃப் ஃபைன்ஸ், எட்வர்ட் நாட்டன், எமிலி வாட்சன் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. ஆந்தனி ஹாப்கின்ஸோட நடிப்பை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. இந்த மூவியை ஃபுல்லாக பார்க்கும்போதோ ஒவ்வொரு சீன்ஸ்லையும் ஆடியன்ஸை என்கேஜாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ சஸ்பென்ஸாக இருக்கும், பட் என்ன கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாகவே இருக்கும். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, கொடூரமாக கொலை செய்கிற ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க FBI டீம் கஷ்டப்படுறாங்க, ஆனால் பிடிக்க முடியல. அதனால ஹெல்ப் கேட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்னொரு சீரியல் கில்லர்கிட்ட போகிறாங்க. அந்த கில்லரும் சில டிப்ஸ் கொடுக்குறாரு. கடைசியாக அவங்க தேடிட்டு இருக்கிற சீரியல் கில்லரை பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ படத்தோட ஃபுல் கதையை பார்த்துடலாம். இவர் தான் டாக்டர் ஹனிபல் லெக்டர். இவர் ஒரு ஃபேமஸ் ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட். அழகான தமிழில் சொல்றதா இருந்தால் தடயவியல் நிபுணர். இவரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, தடயங்களை ஆராய்ச்சி பண்ணி குற்றம் எப்படி நடந்ததுன்னு சொல்றவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கிரேட் சைக்கியாட்ரிஸ்ட். ஒரு கொலை நடந்ததுன்னா அங்கே இருக்கிற தடயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொலகாரன் எப்படிப்பட்டவன், ஏன் பண்ணுறான்னு கூட அவர்னால கரெக்டாக சொல்ல முடியும். இதனாலேயே FBI டிபார்ட்மெண்ட் கூட இவர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்குறாங்க. படத்தோட ஓப்பனிங் சீனில் டாக்டர் லெக்டர் ஒரு மியூசிக் ஃபங்க்ஷனில் இருக்காரு. எல்லா கலைஞர்களும் அருமையாக வாசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறவர் மட்டும் லைட்டாக சொதப்புறார் போல டாக்டர் அவரை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அடுத்த சீனில் டாக்டர் அந்த மியூசிக் டீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு லேடி அவங்க டீமில் ஒருத்தன் காணாமல் போனதை பற்றி வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அந்த ஃப்ளூட் சரியாக வாசிக்காதவனை பற்றி தான். இன்னொரு லேடி டாக்டர் கிட்ட அவங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, எதில் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. எதில் செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஜோக்னு நினச்சி எல்லாரும் சிரிக்கிறாங்க. லேட் நைட் டாக்டரை பார்க்க ஒரு FBI ஆஃபீஸர் வராரு. அவர் பேர் வில் கிரஹம், இந்த படத்தோட ஹீரோ. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, அந்த ஊரில் மூணு கொலை நடந்திருக்கும், டாக்டர் லெக்டர் தான் அந்த டெட் பாடிஸை செக் பண்ணி கொலை பண்ணவன் டாக்டர் படிப்பை பாதியில் விட்டவனாவோ மாச்சுவரியில் வேலை செய்கிறவனாவோ இருக்கலான்னு சொல்லியிருப்பார். ஆனால் கிரஹாம்க்கு வேற மாதிரி தோணுது. என்னென்னா, கொலையாளி செத்தவங்க உடம்புலேருந்து ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்துகிட்டு போயிருப்பான். ஒருத்தனுக்கு கிட்னி இருக்காது, இன்னொருத்தனுக்கு லிவர் இருக்காது, அவன் அதை சாப்பிட்றான்னு நினைக்கிறதா சொல்கிறாரு. நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம்னு கிரஹாமோட கோட் எடுக்க அங்கேருந்து போயிடுறாரு டாக்டர் லெக்டர். கிரஹாம் அங்கே இருக்கிற பொருட்களையும் புக்ஸையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ எதேச்சியாக ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஸ்வீட் பிரெட்னு பென்னில் எழுதியிருக்காங்க. ஸ்வீட் பிரெட்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஆடையோ மாடையோ கொன்று அதோட உடல் உறுப்பை எடுத்து செய்கிற டிஷ்ஷை தான் ஸ்வீட் பிரெட்னு சொல்லுவாங்க. இதையே டாக்டர் இந்த புக்கில் எழுதியிருக்காருன்னு யோசிக்கும் போது தான், ஒருவேளை டாக்டர் தான் அந்த கில்லராக இருக்குமோன்னு நினச்சி கன் எடுத்துகிட்டு திரும்புகிறாரு. அப்போ டாக்டர் ஒரு கத்தியை வச்சு கிரஹாமை குத்திடுறாரு. ஸோ டாக்டர் லெக்டர் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. கிரஹாம் கீழே விழும்போது அடுத்து ஓ ஹார்ட்டை தான் சாப்பிட போகிறேன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஸோ கிரஹாம் நினச்சது கரெக்டு தான், இவர் உண்மையிலே மனுஷங்களோட ஃப்ளஷ்ஷை சாப்பிட்ற கேனிபல்னு தெரியுது. அப்படித்தான் அந்த ஃப்ளூட் சரியாத வாசிக்காதவனை கொண்டு அவனோட உறுப்பையே சமைச்சு அவன் டீம்ல உள்ளவங்களுக்கே விருந்து வச்சிருக்காரு. இந்த சாப்பாடை தான் ஒரு லேடி டேஸ்டியா இருக்கும்னு வேற சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஓகே, இப்போ கதைக்கு வருவோம். டாக்டர் பேசிட்டு இருக்கும் போதே கிரஹாம் சுதாரிச்சு பக்கத்துல இருக்கிற ஈட்டி எடுத்து டாக்டரை குத்திடுறாரு. கன் எடுத்து ஷூட்டும் பண்ணிடுறாரு. டாக்டர் கிரஹாம் ரெண்டு பேரோட உயிரையும் காப்பாத்திடுறாங்க. டாக்டர் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ணி ஜெயிலையும் போட்டுறாங்க. கிரஹாம் வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. கொஞ்சம் வருஷம் போகுது. இப்போ கிரஹாமை காட்டுறாங்க. ஃபேமிலியோட நிம்மதியாக ஒரு கடற்கரையோரமாக இருக்கிற வீட்டில் இருக்காரு. ஒரு நாள் கிரஹாமோட சீனியர் ஆஃபீஸர் ஜாக் அங்கே வராரு. ஒரு சைக்கோ கொலகாரனை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்குறாரு. கிரஹாமுக்கு விருப்பமே இல்லை, அவரோட ஒய்ஃப் மாலிக்கும் தான். பட் ஜாக் கிரஹாமை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ரெண்டு குடும்ப கொலை செய்யப்பட்டிருக்கு, குழந்தைங்க உள்பட. சோஃபா போலீஸ்காரங்கனால கில்லரோட ஷூ சைஸு, பல்லோட அச்சு, அப்புறம் பிளட் குரூப் இதை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் ஜாக் கிரஹாமோட ஹெல்ப்பை கேட்டிருப்பாரு.
ரெண்டாவதாக கொலை நடந்த வீட்டுக்கு தான் கிரகாம் போகிறாரு. அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கில்லர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொண்டுட்டு எல்லா டெட் பாடிஸையும் ஒரு ரூமுக்கு கொண்டு வந்திருப்பான். அவங்க கண்ணில் கண்ணாடியையும் பதிச்சு வச்சுருப்பான். எதுக்குன்னா அவங்க இறந்தாலும் உயிரோடு இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அதே மாதிரி முகத்துக்கு போடுற டால்கம் பவுடரை வச்சு கைரேகையெல்லாம் அழிச்சிருப்பான். இந்த இடத்துல தான் கிரகாம்க்கு ஒரு ஐடியா வருது. செத்து போனவங்களோட கண்ணை செக் பண்ண சொல்கிறான். அவன் எதிர்பார்த்த மாதிரி கண்ணிலிருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. கில்லரோட தான், பட் அறகுறையாக கிடைக்கிறனால அதை வச்சு கில்லரை கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொலை நடந்த வீட்டில் அந்த நாயை யாரோ தாக்கியிருப்பாங்க. எப்பன்னா கொலை நைட்டு நடந்திருக்கும், அந்த நாயை அன்னைக்கு பகலில் தாக்கியிருப்பான். ரெண்டாவது கொலை நடந்த வீட்டில் இருந்த பூனையும் கொலை நடந்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் செத்துருக்கும். ஸோ கில்லர் பக்காவாக பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க. கிரகமாலையும் இவ்வளோதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ளே கில்லரை பிடிச்சாகணும். வேற வழி இல்லாமல் டாக்டர் லெக்டர் கிட்ட உதவி கேட்டு போகிறான் கிரகாம். டாக்டர் லெக்டரால் இந்த மாதிரி சைக்கோ கில்லர்ஸை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி க்ளூ கொடுக்க முடியும். பட் இந்த கேஸில் யூஸ்ஃபுல்லாக எந்த க்ளூவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கிரகாமை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசுகிறாரு. டென்ஷனோட அங்கேருந்து கிரகாம் கிளம்புறாரு. வெளியே வர கிரகாமை ஒரு ரிப்போர்ட்டர் ஃபோட்டோ எடுத்து டாக்டர் லெக்டரை மீட் பண்ணதை பற்றி பேப்பரில் போட்டிருப்பாரு. இப்போது வில்லன்கான இன்ட்ரோ. ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு பெரிய வீடு தனியாக இருக்குது. உள்ள ஒருத்தன் முகமூடி போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் தான் அந்த சீரியல் கில்லர். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவனோட பாட்டி என்னெல்லாம் திட்டினாங்களோ அது அவனுக்கு இப்பயும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ரெண்டு பல்செட் இருக்குது, ஒன்று இவனோடது இன்னொன்று பாட்டியோடது. பாட்டி இதை எடுத்து மாட்டிக்கிறான். அப்புறமா லாக்கர்லேருந்து ஒரு புக்கு எடுக்கிறான். அந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜில் ரெட் ட்ராகனோட ஃபோட்டோ இருக்குது. இன்னொரு பேஜில் கிரகாமோட ஃபோட்டோவை ஒட்டி வைக்கிறான். அதே புக்லேயே டாக்டர் லெக்டர் பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக எழுதி அவரை ஜீனியஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். லெக்டர்கிட்ட எதிர்பார்த்த எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்காதனால கொலை நடந்த இடத்துக்கு மறுபடியும் கிரகாம் போகிறான். வீட்டுக்கு வெளியில் தேடி பார்க்கும்போது தான் ஒரு மரத்தில் கத்தியை வச்சு கீர்ன அடையாளம் இருக்குது. அது என்னன்னு செக் பண்ணும்போது மேஜாங்கிற சைனீஸ் கேமில் வர ஒரு சிம்பிள், அது ரெட் ட்ராகனை குறிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்றான். இதை வச்சு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமான்னு திருப்பி லெக்டரை பார்க்க போகிறான். ஆனால் லெக்டர் இவனுக்கு தேவைப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கல. கொலை நடந்த இடத்துல எடுத்த வீடியோ பார்க்கணுன்னு கேட்குறான். கிரகாம் அதுக்கு ஒத்துக்கல. சரி, உன் வீட்டு ஃபோன் நம்பரை கொடு, எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு லெக்டர் சொல்கிறான். அடுத்த சீனில் லெக்டர் கிட்ட வந்து டெலிஃபோனை கொடுக்குறாங்க. 1980 எங்கே ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது? லெக்டர் அவரோட லாயர் கிட்ட பேசுறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் அந்த காலை கட் பண்ணிட்டு எஃபிஐ ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி கிரகாமோட வீட்டு அட்ரஸை வாங்குறாரு. எதுக்குன்னு இப்போ நமக்கு தெரியல. கிரகாம் தேடிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லரோட பேர் ஃப்ரான்சிஸ் டாலஹைட். வேலை விஷயமா ரேபாங்கிற பொண்ணை பார்த்து பேசுகிறான். இவனுக்கு தான் அழகா இல்லைங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதனால பொண்ணுங்க கிட்ட அதிகமாக பேசவே மாட்டான். ஆனால் ரேபா கிட்ட பேசுகிறான், ஏன்னா அவளுக்கு கண்ணு தெரியாது. அவள் வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்றான். அவளுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்கிறனால ஒரு புலியை தொட்டு பார்க்க ஏற்பாடும் பண்ணுறான். கில்லருக்கு ரேபாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு நாள் லெக்டரோட ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ டாய்லெட்டில் புது டிஷ்யூ பேப்பர் ரோலை மாற்றும்போது ஒரு லெட்டர் கிடைக்குது. சந்தேகப்பட்டு எஃபிஐக்கு தகவலை சொல்கிறாங்க. யாரோ லெக்டருக்கு தகவல் கொடுக்கறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்கன்னு அதை படித்து பார்க்குறாங்க. அனுப்புனது வேற யாரும் இல்லை, அந்த சீரியல் கில்லர் தான் அனுப்பியிருக்கான். அதில் லெக்டரை பற்றி பெருமையாக பேசியிருப்பான். தனக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை லெக்டரால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பான். கடைசியாக அவன் பெரிய ஃபேன்னு வேற சொல்லியிருப்பான். எஃபிஐ டீம் லெக்டருக்கு தெரியாமல் அந்த டிஷ்யூ பேப்பரை அங்கேயே வச்சிடுறாங்க அவங்கள விட்டு பிடிக்கலாம்னு. பட் லெக்டருக்கு சந்தேகம் வந்தது க்ளீன் பண்ணுறவன் லேட்டக்ஸ் க்ளவுஸ் வச்சுருக்கிறத பார்த்து. இந்த லெக்டரில் கிடைச்ச ஒரு சில குறிப்புகளை வச்சு லெக்டர் அந்த சீரியல் கில்லருக்கு எப்படி தகவல் கொடுக்குறாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அது கோட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அதையும் பிரேக் பண்ணி பார்த்தா லெக்டர் எஃபிஐ ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கிரகாம் அட்ரஸ் வாங்கியிருப்பார்ல, அதை அந்த சீரியல் கில்லருக்கு அனுப்பி கிரகாமோட ஃபேமிலியை கொள்ள சொல்லியிருக்காரு. இதனால தான் லெக்டர் சீரியல் கில்லரை பற்றி எந்த உருப்படியான தகவலையும் கிரகாமுக்கு சொல்லியிருக்க மாட்டார். ஒரு ரூம்குள்ளேயே இருந்துட்டு வெளியில் நடக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு, தான் செய்ய நினைக்கிறதையும் செய்கிறாரு. அதுதான் லெக்டர். இப்போ எஃபிஐக்கு இவங்க பிளான் தெரிஞ்சிருது. ஸோ கிரகாம் ஃபேமிலியை காப்பாற்றிடுறாங்க, அவங்கள ஒரு சேஃபான இடத்துல வச்சிடுறாங்க. இனிமேல் லெக்டர்கிட்ட ஹெல்ப் கிடைக்காதுன்னு தெரியுது. ஸோ ஒரு பிளான் போடுறாங்க. கில்லரை டூத் ஃபேரின்னு பிரஸ்காரங்க பேசுறது தனக்கு பிடிக்கலன்னு அந்த லெட்டரில் எழுதியிருப்பான். ஸோ அவனை கோவப்படுத்துவோன்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு கிரகாம். கில்லரை ரொம்ப மட்டப்படுத்தி எழுதுறாங்க. அதை பார்த்து கில்லர் கிரகாமை அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அவன் இன்டர்வியூ எடுத்தவனை கடத்திட்டு போயிடுறான். அவனை ஒரு சேரில் கம்மை தடவி அந்த சேரோட இவனை ஒட்டி வச்சிடறான்.
கில்லர் தான் ரெட் ட்ராகனாக மாறிட்டு இருக்கதா அவன்கிட்ட சொல்கிறான். அவன் உடம்புல பச்சை குத்தி இருக்கிற அந்த ரெட் ட்ராகன் பிக்சரையும் அவன்கிட்ட காட்டுறான். இது போக அவன் கொண்டு போட்ட ஒரு சில பொண்ணுங்களோட ஃபோட்டோஸையும் காட்டுறான். கடைசியில் அவனை சேரோட எரிச்சு ரோட்டில் தள்ளி விட்டுருவான். எஃபிஐ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அஸ் யூஷுவல் தேவைப்படுற எந்த தடையுமோ அவங்களுக்கு கிடைக்கல. கிரகம் மறுபடியும் லெக்டரை பார்க்க போகிறாரு. இந்த தடவை அவர் பேச்சில் கோவம் தெரியுது. எனக்கு தேவையான க்ளூஸை கொடு, உனக்கு வேணுங்கிற சலுகைகளை பண்ணித்தரேன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. லெக்டர் என்ன சாதாரண ஆளா, பட் ஆஃபர் வேணுங்கிறதுனால சில தகவல்கள் மட்டும் சொல்கிறாரு. பட் டைரக்டாக இல்லை, விடுகதை மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் கில்லர் தன்னோட லவ்வரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான். ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. கில்லர் காலையில் எந்திரிச்சு பார்க்குறான், அவனோட லவ்வரை காணோம். வீடு ஃபுல்லாக தேடுறான், கிடைக்கல. மாடிக்கு போய் அந்த ரெட் ட்ராகன் ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு உனக்கு அவளை தரமாட்டேன்னு சொல்கிறான். ஜன்னல் பக்கமாக எட்டி பார்த்தா அவள் வெளியில் நடந்துட்டு இருப்பாள். அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு கிளம்புறான். நேராக ஒரு மியூசியமுக்கு போகிறான். அங்கே தான் இந்த ரெட் ட்ராகனோட ஒரிஜினல் பெயிண்டிங் இருக்கும். அங்கே ரெண்டு பொண்ணுங்களை அடித்து போட்டுட்டு அந்த பெயிண்டிங்கை சாப்பிட்றான். ஏன்னா அந்த ரெட் ட்ராகன் ரேபாவை கொன்றும்னு இவன் பயப்படுறான். இந்த பெயிண்டிங்கை அழிச்சிட்டா அந்த ரெட் ட்ராகன் இனிமேல் வராதுன்னு நினைக்கிறான். இது எல்லாமே இவனோட கற்பனை தான். லெக்டர் கொடுத்த க்ளூவை வச்சு எஃபிஐ ஆஃபீஸில் கிரகம் கில்லர் வேலை பார்க்குற இடத்த கண்டுபிடிக்கிறாரு. கொலை செய்யப்பட்ட ரெண்டு குடும்பமும் இந்த வீடியோ கம்பெனியில் தான் அவங்க ஃபேமிலி வீடியோவை டேப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஒற்றுமை தான் இந்த கொலைகளில் இருக்கும். ஸோ எஃபிஐ அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற கில்லர் ரேபாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ ரால்ஃப்னு ஒருத்தன் ரேபா கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பான். அவனையும் சுட்டு கொண்டுடுறான். ரேபாவை கொல்றதுக்கு துப்பாக்கியை நீட்டுறான். பட் அவனால் சுட முடியல. அதனால தன்னை தானே சுட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். சாகிறதுக்கு முன்னாடி வீட்டையும் கொளுத்தி விட்டுறான். நம்ம ஊர் போலீஸ் மாதிரி எஃபிஐயும் லாஸ்ட்ல தான் வராங்க. அதுக்குள்ள ரேபா வெளியே வந்து உள்ள இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றான். ஒரு வழியா கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ரேபாக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவளாலதான் கில்லருக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கிரகம் ஃபேமிலியோட அவன் வீட்டுல இருக்கான். ஒரு ஆபீசர் ஜாக்கு கால் பண்ணி ஒரு ஷாக் நியூஸ் சொல்றாரு. என்னன்னா கில்லர் வீட்டுல செத்து போனது ஆக்சுவலா கில்லர் கிடையாது, ரேபா கிட்ட ரால்ஃப்னு ஒருத்தன் ஃப்ளோட் பண்ணானே அவனோட உடம்புன்னு சொல்றான். அதே சமயம் கிரகம் வீட்டுக்குள்ளே யாரோ நுழைஞ்சு அவன் பையனை பிடிச்சி வச்சுருக்காங்க. வேற யாரும் இல்லை, அதே சீரியல் கில்லர் தான். கிரகம் இங்கே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறான். கில்லரை அவன் பாட்டி எப்படி திட்டுவாங்களோ அதே மாதிரி தன்னோட பையனையே திட்டுறான். கிரகம் எதிர்பார்த்த மாதிரியே கில்லர் அந்த பையனை விட்டுட்டு கிரகமை கொல்ல வரான். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. கடைசியில் கில்லரை கொன்னுடுறான். இதோட படம் முடியுது. இப்போது இந்த படத்தோட ஹைலைட்டிங் சீன்ஸை பார்த்துருவோம். இந்த படத்தில் வர சீரியல் கில்லரோட பேர் ஃப்ரான்சிஸ் டோலஹாய். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க. அம்மாவும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். கில்லர் பிறக்கும் போதே அவனோட மேலோதோடு கிழிஞ்சிருக்கும். அதனால தான் அப்போருந்தே அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவனோட பாட்டி தான் அவனை வளர்க்குறாங்க. அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட். இவனை பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனாலும் கில்லருக்கு அவன் பாட்டினா ரொம்ப பிடிக்கும். 9 வயசுலேருந்தே மிருகங்களை டார்ச்சர் பண்ணி கொள்றான். அதை என்ஜாயும் பண்ணுறான். பாட்டி இறந்ததுக்கப்புறம் தனிமையில் இருக்கான். அவனுக்கு 40 வயசு இருக்கும்போது ரெட் ட்ராகனோட பெயிண்டிங் இவன் கண்ணப்படுது. அந்த ரெட் ட்ராகன் ஃபோட்டோவை தன்னோட ரூமில் ஒட்டி வைக்கிறான். அது இவனோட பேசுகிறத கற்பனை பண்ணிக்கிறான். ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைய கொண்டு ரெட் ட்ராகனுக்கு படைச்சா அவ கேட்குறத ரெட் ட்ராகன் கொடுக்கும். இது வெறும் கதை தான். ஆனால் இதை உண்மைன்னு நினச்சி குழந்தைங்க இருக்கிற குடும்பத்தை ஃபில்டர் பண்ணுறான். அவங்கள கொலை செய்கிறான். அவன் ரெட் ட்ராகனாக மாறிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணுறான். தன்னோட பாட்டியோட ஞாபகமாக அவங்க பல் மாதிரியே பல் செட்டு வாங்குறான். ஹாங்காங் போய் ரெட் ட்ராகன் படத்தை பச்சை குத்தவும் செய்கிறான். படத்தில் சொல்லாத சில குறிப்புகளை ரெட் ட்ராகன் நாவல்லேருந்து பேசியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.